ஸோ கைஸ் இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் மிகப்பெரிய ஆர்டிகல் செல்லிங்கான பிளாட்ஃபார்மாக இன்றைக்கான நிலமையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மாதத்துக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா 3000, 4000, 5000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். பட் எந்த அளவுக்கு உங்களோட குவாலிட்டியான கண்டென்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஏர்னிங் வந்து நடக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் மிகப்பெரிய ஆர்டிகல் செல்லிங்கான பிளாட்ஃபார்ம். இட்ஸ் மீன் நீங்கள் ஆர்டிகல் எழுதி உங்களுக்கு தரீங்கன்னா அதை பணம் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும், ஒருவேளை நீங்கள் ஏனா தானும் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான, ஜெனூனான, அமேசிங்கான ஒரு ஆர்டிகல் உங்களால் ரைட் பண்ண முடியுதுன்னா அதை இவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அதுக்கு பதிலாக பணத்தை வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் எவ்வளோ வரைக்கும் பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் ரிவ்யூ படித்தேன், இந்தியன் ரூபீஸ் படி வந்து பார்க்கும்போது 4000-5000 வரைக்கும் மாதத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். பட் ஒவ்வொரு ஆர்டிகளை பேஸ் பண்ணி எவ்வளோ ஏர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆர்டிகல் வந்து எழுதியிருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அது ஜெனூனாக இருக்குது, அண்ட் எவ்வளோ டீப்பான கருத்துக்களை அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, அண்ட் கதை எந்த அளவுக்கு என்டர்டைனிங்காக இருக்குது அப்படின்றது பொறுத்து தான் உங்களோட விலைகள் நிர்ணயிக்கப்படும். ஸோ அது $10 இருக்கலாம், $500 இருக்கலாம், இல்லாட்டி ஒரு $300 $200 இப்படி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஜஸ்ட் உங்களோட குவாலிட்டியான ஆர்டிகளை ப்ரெசென்ட் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், இந்த வெப்சைட் உங்களுக்கான ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து அமைச்சு தந்துடும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட்லாம் ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். பிகாஸ் என்ன ரீசன்றதை புரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிகல் ரேங்க் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப மெயினான ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ நீங்கள் சிறந்த ஒரு வார்த்தைகளை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களுக்கான அமேசிங்கான ஏர்னிங்கான சோர்ஸாக இவங்க அந்த ஆர்டிகளை வாங்கி உங்களுக்கு பணத்தை தரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே விசிட் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிரும். அண்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நான் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, நம்ம தரக்கூடிய ஆர்டிகளை உண்மையிலே இவங்க இவங்களுக்கு போஸ்ட் பண்ணி அதுக்கு பதிலாக நமக்கு வந்து பணம் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா 100% இது வந்து பாசிபிள் தான். ஏன்னா ஆன்லைனில் நான் நிறைய வந்து ரிவ்யூஸ் படித்தேன், அந்த ரிவ்யூஸில் எனக்கு வந்து தெரிய வந்த விஷயம் என்னன்னா, இந்த வெப்சைட் என்டர்டைனிங்கான போஸ்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு பணம் தரது கூட வந்து ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் என்டர்டைனிங்கான போஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த போஸ்ட் இவங்க தரப்புலேருந்து பப்ளிஷ் செய்யப்பட்டு உங்களுக்கு அதுக்கு பதிலாக பணம் தரப்படும். அண்ட் ஒரு ஆர்டிகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து கணக்கே தவிர மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பணம் வரும்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வெப்சைட்டை பற்றின ஃபர்தரான டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி எங்களுக்கு ஜாயின் பண்ணும், எப்படி எங்களுக்கு ஏர்ன் பண்ணுன்ற ஏ டு ஜெட் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த அதுபோக உங்களால் முடிஞ்சுனா அதோட பேமெண்ட் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து என்னோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணி விடுங்க, அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வசதியாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாலே போதுமானதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட்டை பற்றின அனலைசிங் மெத்தடுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும், கிளிக் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகுங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜராக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க வருப்பேன். நம்மளோட ப்ராஃபிட் பேஜ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் நியூ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸோட ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புது டைப்பான பிஸ்னஸோட எத்திக்ஸோட வீடியோஸ் அண்ட் நீச்சஸோட வீடியோஸ் எக்ஸெட்ரா, பல வகையான ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமோ எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் சிம்பல கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நம்மளோட சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் முதல்ல இங்க இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எப்படி எழுதிருக்காங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த வெப்சைட் மேலே வந்து ரைட் ஃபார் அஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏர்னிங்கான செக்ஷன் தான் இது. ஓகேங்களா, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும், உங்களோட ஆர்டிகளுக்கான ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோ எக்ஸ்பீரியன்ஸ் நெசசரி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளாக் போஸ்ட்லாம் வந்து எழுதிருக்கணுன்றது நெசசரி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாமே வந்து கெயின் ஆயிருக்கும். ஸோ ஆனால் என்னோட சஜஷன், ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஏன் பண்ணுறது இன்னும் வசதியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வேணா நீங்கள் வந்து டேரெக்டாக கூட இந்த வெப்சைட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய சஜஷன் இவ்வளோதான். அண்ட் வி வில் பே யூ இஃப் யூ குட்
யூ டாக் டைரக்ட்லி டு யுவர் எடிட்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து உங்களோட ஆர்டிக்கலுக்கு பேமெண்ட் வந்து தந்துருவாங்க, நீங்கள் டைரெக்டாக என்ன சொல்ல வரீங்களோ அதை உங்களோட எடிட்டிங்கில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம்னா கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும், ஃபன்னியாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, உங்களோட ஆர்டிக்கல். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்டெயின்மிங் பர்பஸில் தான் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே இன்னும் ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து பண்ணலாம், என்னென்ன ரைட்டிங் எல்லாமே வந்து பண்ணலாம், எப்படி எழுதணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சில சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்க்கான ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இமேஜ் எப்படி வந்து வைக்கணும், இமேஜ் எந்த மாதிரி இருக்கணும், அது எவ்வளோ வேர்ட்ஸில் அடங்கினதாக இருக்கணும், அண்ட் ஃபோட்டோகிராஃபிஸ் எக்ஸெட்ரா, பிக்ஸ், ஃபேக்ட்ஸு எக்ஸெட்ரா, அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ரூல்ஸ், நீங்கள் எனக்கு வந்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், மேலே இந்த இடத்துல முதல்ல ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வந்து இமெயிலுக்கான வசதி மாதிரி வந்துடும். ஸோ அந்த இமெயிலில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுங்க, ஐ மீன் உங்களோட ஆர்டிக்கலை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அவங்ககிட்ட சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க வித்தின் 48 hours செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேபி 1 week கூட ஆகலாம், சொல்ல முடியாது, பட் பதில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ பதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆர்டிக்கலை அவங்ககிட்ட விற்கலாமா வேணாமான்ற முடிவு பண்ணுங்கள். நான் அவங்க வந்து முதல்ல சொல்லிடுவாங்க, இதை வந்து விற்க விரும்புகிறீங்களா இல்லை வேணாமா, பட் எங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விற்கலாமா வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு திருப்பி அந்த இமெயிலுக்கே வந்து ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பேபால் அண்ட் பேனர் மூலமாக உங்களுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அண்டு சில சமயங்களில் எங்களுக்கு வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அலோ இருக்குது. ஓகேங்களா, பேங்க்கில் வந்து டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க பணத்தை. பட் இருந்தாலும் என்னோட சஜஷன், ஆன்லைனில் வயர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நம்ம நம்பி அதெல்லாம் வந்து கொடுக்கலாமா அப்படின்றது கொஞ்சம் போல சந்தேகம். ஸோ அதனால் வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு போல பேபால் அண்ட் பேனர் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கிராக்டு மொபைல் ஆப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட்டோட நேம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த வெப்சைட்டோட நேம் வந்து கிராக்டு, எனக்கு லோகோவில் கூட உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ கிராக்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு iOS-க்கான சாஃப்ட்வேர் வந்து, இட்ஸ் மீன் ஆப்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். அண்ட் ஆண்ட்ராய்டுக்கும் வந்து ஆப்ஸ் வந்து இவங்க தரப்பில் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அதில் கூட இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஃபோனில் கூட ஏர்ன் பண்ணலான்றது இங்கே இருக்கக்கூடிய மெயினான திங்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் டாபிக்னு சொல்லி எனக்கு ஒரு சில கேட்டகரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நிலமில் இந்த வெப்சைட்டில் பாப்புலராக வந்து இருக்கக்கூடிய போஸ்டோட கேட்டகரி வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதில் மூவி, ஜாம்பி, கேமிங், ஹர்பன் லெஜெண்ட், பிஹைண்ட் த சீன்ஸு, கேம் ஆஃப் த்ரோன், இதை பற்றிலாம் எழுதப்பட்ட ஆர்டிக்கல் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதனால தான் எங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்களும் கூட இதே கேட்டகரியில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் அப்செட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கனால அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸை இவங்களும் வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்களுக்கு எது வந்து பாப்புலராக போதோ அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து உருவாக்குவாங்க. இப்படி உருவாக்குறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்டிகல் வந்து விற்கப்பட்டுருது. ஸோ நீங்களும் கூட அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அண்ட் இவங்களுக்கும் சொல்லி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கான எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஃபேஸ்புக்கில் கூட இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம், ட்விட்டரில் காண்டாக்ட் பண்ணி பேசலாம், யூடியூப், Google+ பொறுத்த வரையும் இது எப்பயும் வந்து தூக்கிட்டாங்க. கூகுளிலேருந்தே வந்து Google+ வேணாம்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் Google+ வந்து ஒர்க் ஆகாது. அண்ட் டம்ளர், அங்கே இன்ஸ்டாகிராம், பின்ட்ரஸ்ட்டு, RSS அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இமெயில் சப்போர்ட் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அது உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல்லே வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இமெயில் மூலமாக. இல்லை எனக்கு வந்து ப்ரொஃபைல் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறது வந்து வசதியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா பாட்டம்லேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த காண்டாக்டர்ஸில் என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண விரும்புகிறீங்க, உங்களோட நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஐம் நாட் ரோபோட்ன்றது கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இவங்க தரப்புலேருந்து அந்த மெயில் வந்து ரிவ்யூ எடுக்கப்படும். என்ன நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களோ அதுக்கான பதில் வித்தின் 1 weekலேருந்து மேபி 2 or 3 weeks வரலாம். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லி ஆன்லைனில் ரிவ்யூ வந்து படித்தேன். ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இது மேபி டிலே கூட ஆகலாம், அது சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண பில்டர்ஸ், ஐ மீன் இந்த வெப்சைட்டை அமைச்சு இதை இன்னமும் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் எங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட்டர், இன்ஜினியரிங் மேனேஜர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் வேணால் அபோட்டர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா மேபி இந்த வெப்சைட் மூலமாக வரக்கூடிய நியூஸ் லெட்டரை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆர்டிக்கல் எழுதும்போது எங்களுக்கு வரக்கூடிய புது ஆர்டிக்கல் எந்த மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஸோ அதனால் என்ன
பண்ணுவாங்கன்னா அவங்களோட இமெயில் அட்ரஸிங் கொடுத்து டெய்லி அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நியூஸ் லெட்டர் உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும் புது புது ஆர்டிகல் வரும்போது தான். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து பண்ணணும் விரும்புறீங்கன்னா பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னாடியே நான் வந்து சொல்லிக்கிறேன், எங்களுக்கு சில சமயம் ஒரு ஆர்டிகளுக்கு உங்களுக்கு $5 to $10 கூட கிடைக்கலாம், ஒரு சில ஆர்டிகள் வந்து $500 to $300 சொல்லி ஏறி போகலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட் வித் உங்களோட ஆர்டிகளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்திருக்கு. பட் காப்பி அடிக்கக்கூடாது, ஆர்டிகல் ஸ்பின்னர்ஸ் அண்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி ஒரு சில இல்லீகலான கண்டென்ட்டை மேக் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளாக்லாம் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆர்டிகல் ஸ்பின்னர் அண்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் வந்து எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அந்த ஆர்டிகல் ஸ்பின்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிகளை மேக் பண்ணிடாதீங்க, அது சுத்தமாக ஒர்த்லெஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிடும். இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட சும்மா கிராக்டுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றின டீடெயில் வந்து கிடச்சிடும். அதுக்குள்ள என்ட்ரி ஆகி நீங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்த மூவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட ப்ராஃபிட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ஜெனூனான ஏர்னிங்கான பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்ல மறக்காதீங்க.